ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு லக்கி பகண்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் 6 பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரிங்கின் யூசர் நேம் லீட்ஸ் டு டிடாஸ். இது ரொம்ப சிம்பிளான பக் தான். நான் வந்துட்டு பக் ஆக்சுவலி என்ன அட்டாக்னு சொல்லியிருக்கேன், ஒன்றும் இல்லை. ஒரு நீங்கள் ஒரு சைன்இன் பண்ணும்போது ஒரு யூசர் நேமில் வந்துட்டு ஒரு 10,000 கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு அது எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு 500 ஸ்டேட்டஸ் கோட் வந்துருச்சுன்னா அதை வந்துட்டு நெட்ஒர்க் லெவல் டிடாஸ் அப்படின்வாங்க. டிடாஸ் அட்டாக், டிடாஸ் கேட்டகரி, 100 கேட்டகரியில் வரும் இது. ஸோ ரொம்ப சிம்பிளான பக்கு தான். பிளாக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அட்டாக்கர் அதான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டெஸ்டர் அதான் பண்ணியிருக்காரு, லாங் ஸ்ட்ரிங் டாஸ். அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பாஸ்வேர்ட் ரீசெட்ல வந்துட்டு ஒரு 10,000 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காரு. அது எக்ஸிக்யூட் ஆகி அவருக்கு வந்துட்டு 500 இன்டர்னல் சர்வர் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு வல்னரபிளா இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் பவுண்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அட்ரஸ் டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் கமெண்ட் செக்ஷன். டெஸ்டர் வந்துட்டு பாஸ்வேர்ட் ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யூசர் நேம்ல இல்லை இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்க, பாஸ்வேர்ட் ஃபீல்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ வந்துட்டு இதான் அவரோட பேலோடு. இந்த பேலோடு வந்துட்டு அப்படி பாஸ்வேர்ட் ரிசெட் ஃபீல்டில் கொடுத்துருக்காரு. பாஸ்வேர்ட் கன்ஃபர்ம் பாஸ்வேர்டில் ரெண்டுமே கொடுத்துருக்காரு. அது ஆக்சுவலி எக்ஸிக்யூட் ஆகி இன்டர்னல் சர்வர் காட்டியிருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அது இன்டர்னல் சர்வர் உள்ள கிராஷ் ஆகி இன்டர்னல் சர்வர் காமிச்சிருக்கு. அதுதான் இந்த பக்கு. ரொம்ப சிம்பிளான பக்கு தான். இதுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு $100 கொடுத்துருக்காங்க. டினையல் ஆஃப் சர்வீஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிடாஸ்லாம் அவுட் ஆஃப் ஸ்கோப்ல இருக்கும். பட் இவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் டிடாஸ் லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோ ரேட் லிமிட்ல எடுத்துக்கிட்டாக்கட்டும், அதெல்லாம் ஒரு இமெயில் ஃபிட் பண்ணால் அதெல்லாம் அப்ளிகேஷன் லெவல் டிடாஸ்ல வரும். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் டிடாஸ்ல வரும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணுங்க. பட் ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ட்ரை திஸ் அட்டாக் ஒன்லி இஃப் யூ ஹேவ் அ குட் பிசி ஸ்பெக். ஸோ ஒரு 2GB ரேம் வச்சுட்டு நீங்கள் எதுனா 2GB ரேம் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த அட்டாக் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் 4GB ரேம் வச்சு பண்ணும்போது எனக்கு இந்த அட்டாக் நான் ஜஸ்ட் ஒரு 2-3 times கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சைடில் என்னோட சிஸ்டம் ஃபுல்லாக கிராஷ் ஆயிடுச்சு. என்னோட சிஸ்டம் ஆக்சுவலி கிராஷ் ஆகி பேஜ் அன்ரெஸ்பான்சிவ் அப்படி வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஸ்லோ ஆயிரும். ஸோ நல்ல ஸ்பெக் இருந்தால் மட்டும் பண்ணுங்க, ட்ரை பண்ணலாம். பட் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு பிரேக் விட்டு பண்ணுங்க. லைக் ஒரு நாளைக்கு ஒரு டூ ட்ரைஸ் அது மாதிரி லைக் பிரேக் விட்டு பண்ணுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இல்லை கண்டிப்பாக உங்களோட பிசி போயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ட்ரை பண்ணுங்க, வல்னரபிளாக இருந்ததுன்னா யூ வில் கெட் அ சான்ஸ் ஆஃப் பவுண்டிஸ். தேங்க்யூ கைஸ்.